மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். நிதியமைச்சர் பிடிஆரோட ஆடியோ அண்ணாமலை வெளியிட்டிருந்தாரு, ரெண்டாவது ஆடியோவும் வெளியிட்டிருந்தாரு. இப்ப பிடிஆரும் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவரும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக எங்கள் காலகட்டத்திலே, அதாவது அச்சு ஊடக காலகட்டத்திலே, நாங்கள் எந்த பேட்டி எடுப்பதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டேப் ரெக்கார்டர் கொண்டு போவோம். பேட்டி எடுப்பவருக்கும் தெரியும், கொடுப்பவருக்கும் தெரியும் நமது பேச்சு பதிவு செய்யப்படுகிறது என்பது தெரியும். பதிவு செய்ததே அச்சு ஊடகத்தில் காட்ட முடியாது. ஆனால் நமது பிற்காலத்தில் ஏதாவது மறுப்பு வந்தால் அதை வைத்து அதை நிரூபிப்பதற்கு உதவும். இதுதான் வந்து பழைய அச்சு ஊடகத்தின் கதை. இன்றைக்கு வந்து இப்படி தொழில்நுட்பம் வளர வளர யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று ஆகிவிட்டது. பிடிஆர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த விளக்கத்திலே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கூறியிருக்கிறார். ஏஐ ஏஐ என்பது இன்றைக்கு வந்து மிகவும் வளர்ந்து வருகிற தொழில்நுட்பம். நீங்கள் சாட் ஜிபிடி என்பது கூகுள் கில்லர் என்றே அழைக்கப்படுகிறது. சாட் ஜிபிடி என்பது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்திலே நான் வந்து இதே இந்த ஃபேக் ஆடியோ ஃபேக் வீடியோ இது பற்றிய கேள்விகளை முன்வைத்த போது அது மிக தெளிவான பல பதில்களை கூறியது. இன்றைய தேதிக்கு டீப் ஃபேக் அது வந்து ரொம்ப சாத்தியம். டீப் ஃபேக் என்றால் அப்படியே நமது குரலின் ஒரு சிறு மாதிரியை வைத்து கொண்டு முழுமையான ஒரு பேச்சையே நான் உருவாக்கிவிட முடியும். இது மிகவும் சாத்தியம். அடாசிட்டி என்கிற ஒரு மென்பொருள் இணையத்திலே இலவசமாகவே கிடைக்கிறது. இந்த அடாசிட்டி மூலமாக நமது 10 நிமிட பேச்சை ஆங்காங்கே ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து போடுவதன் மூலமாக ஒரு 30 செகண்டோ 50 செகண்டோ ஒரு ஆடியோ கிளிப் தயார் செய்து விடலாம். இந்த ஆடியோ கிளிப்பில் இருக்கிற விஷயம் நாம் சொல்கிற விஷயத்திற்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாததாக இருக்கும். இப்படி பல தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு இருக்கின்றன என்று சேட் ஜிபிடி மிக தெளிவாக கூறுகிறது. இன்னமும் அது ஏராளமான தொழில்நுட்ப விவரங்களை கூறுகிறது. ஆனால் இதிலிருந்து அரசியல்வாதிகள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரே வழி என்ன? ஒரே வழி பேச்சை வந்து சுருக்க வேண்டும் அல்லது ரொம்ப எச்சரிக்கையோடு பேச வேண்டும். தொலைபேசியில் பேசுவதாக இருந்தால் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களோடு தான் பேச வேண்டும். இது வந்து அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பிடிஆரை பொறுத்தவரையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் யாருடனும் தொலைபேசியிலேயே பேசவில்லை என்று கூறுகிறார். தொலைபேசி உரையாடல் மாதிரி தெரியல அந்த ஆடியோ கேட்கும் போது. அது நிச்சயமாக தொலைபேசி உரையாடல் மாதிரி தெரியவில்லை. என்ன காரணம் என்றால், எதிர்முனையில இருப்பவர் யார் என்பது குறைந்தபட்சம் அந்த பேச்சின் ஒரு பகுதியிலாவது அந்த எதிர்முனையில் இருப்பவர் ஏதாவது ஒரு ஆமாங்க இல்லைங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் அல்லவா, அது கூட அதுல இல்லை. ஒன்று, செல்போன் வழியாக பேசப்பட்டதை சாதாரணமாக நாம் செல்போனிலே பதிவு செய்தால் அந்த டோன் வந்து மாறும். அது அனைவருக்குமே தெரியும். நாமே வந்து நமது பேச்சையோ அல்லது நமது நண்பரின் பேச்சையோ செல்போனில் ரெக்கார்ட் செய்தால் அதை மீண்டும் போட்டு கேட்கும் போது 2 டோன்களுக்கு இடையே மாறுபாடு இருக்கும். அதாவது பேசுபவர் பதிவு செய்பவர் இந்த 2 டோன்களுக்கு இடையே மாறுபாடு இருக்கும். அது இதுல இல்லை. எனக்கு தெரிந்து இது எப்படி இருக்கிறது என்றால், அவரது ஏதோ ஒரு பேச்சிலிருந்து ஒற்றை ஒற்றை வார்த்தையாக எடுத்து போட்டு கோர்த்து ஒரு போலியான வீடியோ தயார் போலியான ஆடியோ தயார் செய்ததாக தான் நான் உணர்கிறேன். வீடியோ தயார் செய்வது இதில் எளிது என்பதை தியாகராஜன் விளக்கியிருக்கிறார். அது வீடியோ தயார் செய்வது உண்மையிலேயே எளிதுதான். இல்லை அப்படியா? அப்படியானா அதை வீடியோவே ஒரு ஃபேக் வீடியோவே வெளியிட்டிருக்கலாமே. அந்த இடத்துல ஏன் அந்த ஃபேக் வீடியோ வெளியிடப்படவில்லை என்றால், இப்படி கிளிப்பிங் செய்யக்கூடிய இவரது வீடியோ இருக்க வேண்டும் அல்லவா, ஒரிஜினல் வீடியோ. அது போக வீடியோவில் இருக்கிற சிக்கல் என்னவென்றால், அந்த எடிட் கட் நாம் செய்யும் போது அந்த வீடியோவில் ஒரு சிறிய மாறுபாடு வரும். முகபாவத்திலோ அல்லது வந்து அந்த ஸ்கின் கலரிலோ அல்லது பின்னால் இருக்கிற ஒளியிலோ வந்து ஒரு மாறுபாடு வரும். ஃபேக் வீடியோ தயாரிக்கும் போது அது மிகவும் கடினம், ஆனால் முடியும். ஆடியோ தயாரிப்பது என்பது மிகவும் சுழு. இன்னும் சொல்லப்படால் இது எதை நோக்கி இட்டு செல்கிறது என்பதை நான் வந்து மின்னம்பல நேயர்களுக்கு கூற விரும்புகிறேன். இன்றைய தேதிக்கு நீதிமன்றங்களிலே வருகிற ஏராளமான விவாகரத்து வழக்குகள் இத்தகைய ஃபேக் ஆடியோக்களை ஆதாரமாக காட்டுகின்றன. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற தாம்பத்திய தகராறுகள் இவை வந்து நீதிமன்றத்தில் குவிந்திருக்கும் போது முதன்மை ஆதாரமாக காட்டப்படுவது ஃபேக் ஆடியோ தான்.
அதை நாம் வந்து அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞரோ அல்லது நாமோ வந்து மீண்டும் ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து நீதிபதி அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு தனியாக நாம் பணம் கட்ட வேண்டும். ஃபாரன்சிக் டெஸ்ட் போய் வருவதற்கு மிகுந்த காலதாமதமாகும். இப்படி வந்து வழக்கை இழுத்தடிப்பதற்கு இது இப்போது சமீப காலமாக ரொம்ப பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு வழக்கறிஞராகவும் நான் சொல்கிறேன். இது போக சாதாரணமாக நமது இளைய பருவத்தினரிடையே ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், அல்லது வந்து பள்ளிகளிலே கல்லூரிகளிலே பணியிடங்களிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், இவற்றிலெல்லாம் பழி வாங்குவதற்கோ அல்லது வந்து போலியான ஆதாரத்தை உருவாக்குவதற்கோ இந்த இது மாதிரியான ஃபேக் ஆடியோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எங்கிருந்து இவை வருகின்றன என்றால், அரசியலில் பயன்படுத்தப்படும் போது சமுதாயம் என்ன நினைக்கிறது என்றால் நாமும் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறது. அதாவது எனக்கு தெரிந்து இது பாரதிய ஜனதா தான் கண்டிப்பாக இந்த ஃபேக் ஆடியோ தயாரித்து வெளியிட்டிருக்க வேண்டும். அண்ணாமலை அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நாணயமான அரசியல் மீது நம்பிக்கை இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? இப்படியான ஒரு ஆடியோ வரும்போது அந்த ஆடியோவின் முழு சோர்ஸ், அதாவது 29 செகண்ட் ஆடியோவுக்கு ஒரு முழு சோர்ஸ் இருக்கு அல்லவா, ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ, அதையும் சேர்த்து பகிர்ந்திருக்கலாம். பகிர்ந்திருந்தால் மிக எளிதாக நாம் கண்டுபிடித்து விடலாம். அல்லது யாரிடமிருந்து பெறப்பட்டது என்பதை அவர் சொல்லியிருக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் தான் சோர் சொல்ல மாட்டார்கள், அரசியல்வாதிகள் கண்டிப்பாக சோர் சொல்ல வேண்டும். அப்படி சோர் சொல்லியிருக்க வேண்டும். எதிர்மனையில் பேசுபவர் யார் என்றே தெரியாமல் ஒரு மாநிலத்தின் தேசிய கட்சியின் மாநில தலைவர் இப்படியான ஒரு பகிர்தலை புரிவது என்பது அவருக்கும் ஆபத்து. எங்கள் பேராசிரியர் ஒரு அடிக்கடி சொல்வார், அதாவது ஆர்டினரி பாலிடிக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ் என்று 3 வகை இருக்கிறது. ஆர்டினரி பாலிடிக்ஸ் என்றால் வளமையான அரசியல், போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, மாநாடு, பேச்சு, குற்றச்சாட்டு, எதிர்குற்றச்சாட்டு, மறுப்பு, இதெல்லாம் நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ் என்பது இதுதான், அதாவது சாதாரண மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம். அதாவது இது எப்படி இது பார்க்கும்போது பள்ளிவாள் ராஜன் தியாகராஜன் பேசியது போலத்தானே தெரிகிறது, இதில் என்ன தவறு இருக்கிறது, இப்படி பேசியிருக்கிறார். அதை தொடர்ந்து மேலும் வந்து வலுப்படுத்துவது, 30,000 கோடி ரூபாய்க்கு ஆதாரம் எங்கே, நீங்கள் பாரதிய ஜனதாவை பாராட்டி பேசியதற்கு நன்றி, இப்படியெல்லாம் வந்து மேலும் அதற்கு வலு சேர்ப்பது, இது வந்து எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ். இது எதை நோக்கி போகும் என்றால் நோ பாலிடிக்ஸ் என்பதை நோக்கி போகும். இதுதான் பேராசிரியர் கருத்து. அதாவது நாளைக்கு அரசியல் அஸ்தமனமாகிவிடும். இப்படியெல்லாம் தான் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு, யாருக்கு, யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான். உதாரணமாக திரு அண்ணாமலை அவர்கள் தான் இதன் பின்னணியில் இருக்கிற சூத்திரதாரி என்று நாம் வைத்துக் கொண்டாலோ, அல்லது தியாகராஜன் அவர்கள் மறுப்பதே தவறு என்று வைத்துக் கொண்டாலோ, அவர்களது அரசியல் தானே அஸ்தமனமாகும். அரசியல் என்பது மகாத்மா காந்தி காலம் மாதிரி தூய்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த காலம் மலையேறிவிட்டது. எங்கள் காலத்தில் குறைந்தபட்ச நாணயம், ஒழுக்கம் எல்லாம் இருந்தது, அதுவும் இப்போது இல்லை. நான் சொல்வது 1970களிலே உள்ள அரசியல், அதுவும் இன்றைக்கு இல்லை. தொழில்நுட்பம் வளர வளர யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம் என்று ஆகிவிட்டது. ஆனால் பொறுப்பான ஒரு தலைவர் வந்து இப்படி பகிரக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் வந்து பேச்சாளர்களிலே ரொம்ப நாராசமாக பேசக்கூடிய 4ஆந்தர பேச்சாளர்கள் இருப்பார்கள். பேசுவதற்கு முன்பே ஒரு இடைவேளை விட்டு பெண்கள் இருந்தால் எழுந்து போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பேச தொடங்குவார்கள். இப்படியான பேச்சாளர்கள் எல்லா கட்சிகளிலும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மரியாதை கிடையாது. இப்படியான போலி ஆடியோக்களை உருவாக்குபவர்கள் 4ஆந்தர அரசியல்வாதிகளுக்கு தான் சமம். இல்லை, யார் வேண்டாலும் யார் வேணும்னாலும் எதை வேணாலும் செய்யலாம்னா, அப்ப அண்ணாமலை பிடிஆர் வாய்ஸை இப்படி ரெடி பண்ணி வெளியிடுறாருன்னு நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கல, பிடிஆர் செலக்ட் பண்றாரு. தவறாக புரிந்து கொள்கிறீர்கள், இது பிடிஆர் வாய்ஸ் தான். ஆனால் 15 நிமிட ஒரு கண்டென்ட் எடுத்துக்கொண்டு, இப்ப நானும் நீங்களும் பேசுகிறீர்கள், 15 நிமிட ஒரு கண்டென்ட் இல்லையா, இந்த கண்டென்ட்டில் இருக்கிற ஒற்றை ஒற்றை வார்த்தையாக சேர்த்து என் கருத்துக்கு நேர் எதிர்கருத்தை உருவாக்க முடியுமா முடியாதா? அது முடியும், அது முடியும், அவ்வளவுதானே, ரொம்ப எளிது தானே. நான் என்ன கேட்கிறேன் என்றால், அண்ணாமலை அவர்கள் நேர்மையான அரசியல் செய்ய போகிறேன், ஊழலை எதிர்க்கிறேன், டிஎம்கே ஃபைல்ஸ் வரவிருப்பது, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் என்றதா சொல்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி. ஊழலை எதிர்ப்பவர்களோடு நாம் கண்டிப்பாக அவர்களை ஆதரிக்கத்தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு தலைவர், அவர் ஒரு நிதியமைச்சர், அவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வருபவர், திராவிட இயக்கத்தின் மூதாதையர்கள் அவர்களது முன்னோர்கள், ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்கிறது, டாக்டரேட், அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை பொது வழியில் பகிர்கிறார். அப்படி பகிரும்போது அது அந்த வீடியோ பல முறை பலரால் வந்து பகிரப்படுகிறது, வைரல் ஆகிறது. இப்படியான சூழ்நிலையில் அந்த ஆடியோ
அந்த ஆடியோவின் உண்மை தன்மைக்கு யார் சான்றளிப்பது? அண்ணாமலை தானே சான்றளிக்க வேண்டும். எனக்கு இந்த ஆடியோ இப்படி வந்தது, இந்த ஆடியோவின் சோர்ஸ் இது, இந்த ஆடியோவின் மறுமுனையில் பேசியது யார், மறுமுனையில் பேசியது யார் என்றே தெரியாமலேயே பாரதிய ஜனதாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் டெல்லி தலைமையகத்திலே ஒரு பேட்டி அளிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு செய்தியாளரிடம் பேசிய என்று சொல்கிறார். செய்தியாளரிடம் பேசிய என்பது ஆடியோவில் எங்கு இருக்கிறது? முதல் ஆடியோவில் நான் கேட்கிறேன், செய்தியாளரிடம் பேசியதாக அதில் எங்கு இருக்கிறது? ரெண்டாவது ஆடியோவை நான் முழுமையாக பலமுறை கேட்டேன். அதிலே ஒரு பகுதியிலே எனது நான் வந்து ஒருவருக்கு ஒரு பதவி என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனவே நான் எனது பதவியை விட்டு விலகிவிட்டேன் என்கிற மாதிரி பிடிஆர் பேசுகிறார். அந்த பதவியை விட்டு விலகிவிட்டேன் என்று அவர் குறிப்பிடுவது அநேகமாக எனக்கு என் மனதிலே படுவது என்னவென்றால், அவர் அவரது ஐடி செல் அந்த தலைமை பொறுப்பை வந்து விட்டு விலகிய போது எங்கோ அவர் பேசிய ஒரு பேச்சு, அதாவது பொது மேடையிலோ அல்லது அரங்க கூட்டத்திலோ அல்லது திமுக ஊழியர்கள் கூட்டத்திலோ பேசிய ஒரு பேச்சின் ஒரு சிறு பகுதி அது. அந்த பகுதியை இதில் எடுத்து சேர்த்திருக்கிறார்கள். இதில் இப்போது உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், சுதந்திரமான ஒரு ஃபோரன்சிக் கண்டிப்பாக வந்து தடை அறிவியல் சோதனைக்கு இதை உட்படுத்த வேண்டும். அண்ணாமலை செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருக்கு கிடைத்த அந்த முழு ஆடியோவை அவர் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது டாக்டர்ட் ஆடியோ, ஆடியோவில் இருக்கிற ஆங்கில மொழியாக்கத்திற்கு ஒரு தமிழ் மொழியாக்கம் செய்து அதை ஒரு முழுமையான வடிவமாக்கி போட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதில் எடிட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு குழந்தை கூட புரிந்து கொள்ளும். ஆனால் எனது வருத்தம் எல்லாம் என்னவென்றால், இப்படியான நாணயமற்ற அரசியல் தான் இந்த எதிர்காலம் என்றானால் யார் மீதும் யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. எப்படி எந்த தொலைபேசியில் பேசுவது? சாதாரணமானவர்களே, நாளைக்கு குடும்பங்களில் என்னாகும்? தொலைபேசி பேச்செல்லாம் பதிவு செய்து வைத்துக் கொள்வார்கள். யாரோடு தான் நாம் மனம் விட்டு பேசுவது? நமது நண்பர்களோடோ யாரோடு தான் மனம் விட்டு பேசுவது? ஒட்டுமொத்த சமுதாய ஒழுக்கத்தை சீரழிக்கிற ஒரு விஷயம், அதாவது பிடிஆர் பேசியதாக வைத்துக் கொண்டு பார்ப்போம். பிடிஆர் பேசியிருந்தாலும் யாரோ ஒரு நண்பரிடம் தானே ஒரு அமைச்சர் வந்து தொலைபேசியில் பேச முடியும். பேசும்போது சில ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தால் அந்த நண்பருக்கு அதை வெளியிடுகிற உரிமை கிடைக்கிறதா? அப்படி பாருங்கள், அவருக்கு பேசியிருந்தால், அப்படி பேசியிருந்தால் அவரு கட்சி பத்தி பேசுறாரு, அவர் கட்சி தலைவர் பத்தி பேசுறாரு. நீங்க எப்படி வெளியிட முடியும்? நீங்க வந்து என் நண்பருங்க, நான் தான் தியாகராஜன். நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு ஆதங்கத்துல சில விஷயத்த சொல்றேன். அப்படி என்றால் நீங்கள் அதை வெளியிட்டால் நீங்கள் எப்பேற்பட்டவர்? இந்த கேள்விக்கு நமக்கு விட வேண்டும் அல்லவா? அப்ப யார் வெளியிட்டார் என்பதே தெரியாமல் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அதுல என்ன இருக்குது, அது என்ன பேசியிருக்காருன்ற செய்தி நம்ம பார்க்க வேண்டியது. வெளியிட்டவங்க என்ன நியாய தர்மம்னா இதுல இருக்கு நம்ம யோசிக்க முடியுமா? சில நேரங்களில் நாம் பேசும்போது இயல்பாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். அதனால்தான் நான் சொல்றேன், இது சமுதாய சீரழிவுக்கு வழிவகுக்கும்னு. நம்பிக்கையே இல்லாமல் வந்து நம்ம வாழவே முடியாது, நம்பித்தான் வாழணும். அப்போ நம்பி வாழும்போது இன்றைய தொலைபேசி யுகத்தில் எல்லாமே நேராக போய் பேசுறது கிடையாது, பேச முடியாது, அதற்கான கால அவகாசம் இல்லை. அப்போது ஒரு நம்பிக்கையோடு வந்து ஒரு நண்பரிடம் பேசுகிற ஒரு ஆதங்க பேச்சு கூட அது விஷமாக திரித்து பேசப்படும் என்றால் அந்த நண்பர் எப்படிப்பட்டவர்? சாட் ஜிபிடியில் அதுவும் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால், அரசியல்வாதிகள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது என்கிற கேள்விக்கான விடை, அரசியல்வாதிகள் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு பேச வேண்டும், நம்ப தகுந்தவர்களோடு மட்டும்தான் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுதான் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தில் வந்ததே அப்படியே நான் தமிழிலே உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக பேச வேண்டாம் என்பதற்காக எளிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் ஒட்டு மொத்தத்திலே வந்து உலகம் பூராவும் இது மாதிரியான போலி ஆடியோ வீடியோக்கள் வருகின்றன. நாடுகளுக்கிடையே போர் முழுவதற்கும் இது காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கலாச்சாரம் ரொம்ப புதிது. எனக்கு தெரிந்து நீரா ரேடியோ டேப் விவகாரம் அது வந்து எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அமைச்சர் பூங்கோதை ஒரு டேப் விவகாரம் அதுவும் எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நீரா ரேடியோ டேப் இன்றைக்கு இணையத்தில் கிடக்கிறது. நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இருவருக்கிடையே நடக்கிற பேச்சுவார்த்தையாக அந்த டேப் பதிவு இருக்கும். அதாவது இருவர் தொலைபேசியில் பேசிக் கொள்கிறார்கள். அப்போதும் அது வெளியிடப்பட்டது தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதை பதிவு செய்தது யார் என்பது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. உதாரணமாக தியாகராஜன் யாரோடு பேசியிருந்தால் அதை யார் பதிவு செய்தார்? தியாகராஜன் பதிவு செய்தாரா, அவர் பேசிய நபர் பதிவு செய்தாரா, அல்லது மூன்றாவது நபர் பதிவு செய்தாரா? மூன்றாவது நபர் பதிவு செய்வது ஆபத்து அல்லவா? அது தொலைபேசி ஒட்டுக்கேட்பு வேற ஆகிவிடுமே. மூன்றாவது நபர் என்றால் மாநில அரசு பதிவு செய்வதற்கு வழி இல்லை, காரணம் அவர் மாநில அரசின் அமைச்சர். அப்படி என்றால் மத்திய அரசு பதிவு செய்ததா? மத்திய அரசு பதிவு செய்து திரு அண்ணாமலை அவர்களிடம் கொடுத்ததா? இப்படி பல கேள்விகள் இதில் எழுகின்றன.
இது ஒட்டுமொத்தத்துல ரொம்ப விபரீதமான விஷயம் என்பதுதான் என் கருத்து. இல்ல, ஒரு பக்கம் இந்த ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் ஜி ஸ்கொயருக்கு தொடர்பான அந்த இடங்களில் வருமான வரித்துறை சோதனை, இன்னொரு தொழிலாளர் திருத்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது, இப்படி திமுக பல நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக அரசு நெருக்கடிகளில் இருக்கிறது சந்திக்கிறது என்பது உண்மைதான். காரணம் வந்து பல நேரங்களில் இப்போதெல்லாம் முன்பு ஆராயாமல் செய்கிற முடிவுகளை அதிகமாக தெரிகின்றன. எடுத்துக்காட்டாக நீங்கள் குறிப்பிட்ட தொழிலாளர் சட்டம், அது 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக ஆக்கும்போது இந்தியாவிலே இது ஒரு கிட்டத்தட்ட 12 மாநிலங்களில் ஆக்கப்பட்டிருக்கிறது. நமது பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் ஆக்கப்பட்டிருக்கிறது. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், ஒரு உற்பத்தி கேந்திரமாக விளங்குகிற மாநிலங்கள், பல மாநிலங்கள் தொழிலாளர்கள் பணி நேரத்தை ஃப்ளெக்சிபிளாக வைக்க வேண்டும் என்று கருதுகின்றன. இது இப்போது இல்லை, 2014 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்த துவங்கிய விவாதம், 2016 வந்து சட்ட மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியது, அப்புறம் 2016 பல மாநிலங்கள் நிறைவேற்றி இப்போது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஏன் இந்த அவசரம் காட்டப்பட்டது? இதில் இருக்கிற பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ், உதாரணமாக தொழிலாளர் யூனியன்கள், தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள், சாதாரணமாக பணிக்கு செல்பவர்கள், இவர்களை வந்து கலந்து ஆலோசித்திருக்கலாம். இதில் சில நன்மைகள் இருக்கின்றன. இப்போது அந்த நன்மைகளை யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. எடுத்துக்காட்டாக வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு வரும்போது அவை வந்து எல்லாமே அந்த ஏற்றுமதி பொருளுக்கு டிக்ளரேஷன் கேட்கின்றன. உதாரணமாக திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி என்றால் குழந்தை தொழிலாளர் பயன்படுத்தப்படவில்லை, அது ஒரு டிக்ளரேஷன் தேவை. தமிழ்நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இது தயாரிக்கப்படுகிறது, அதற்கு ஒரு டிக்ளரேஷன் தேவை. அப்படி என்றால் 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை வாங்கும் போது தமிழ்நாட்டு அரசின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்கிற கேள்வி வருகிறது. காரணம், நாம் வந்து நமது ஒர்க்கிங் ஓவர் டைம் ஒர்க்கிங் அதற்கும் வந்து ஒரு லிமிட் வைத்திருக்கிறோம். அதற்கு மேல் ஓவர் டைமும் நாம் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு அதிகபட்ச வேலை நேரம், ஒரு நாள் அதிகபட்ச வேலை நேரத்தை 8 மணியிலிருந்து 12 மணி நேரம் வரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வாராந்திர அதிகபட்ச வேலை நேரம் 48 மணி நேரம், அதில் மாற்றம் கிடையாது. அப்படி என்றால் 8 மணி நேரம் வேலை பார்க்கிற ஒரு தொழிலாளி 6 நாள் வேலை பார்த்தால் 48 மணி நேரம், அதே தொழிலாளி 48 மணி நேரம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்த்தால் 4 நாள், மீதி 3 நாள் விடுமுறை. இந்த விடுமுறையில் வேலை பார்த்தால் சட்டத்தில் இல்லையே, அப்படிதான் இருக்கு. நல்லா படிச்சு பாருங்க, டெய்லி மேக்சிமம் ஒரு ஃபேக்டரி ஆக்ட் எடுத்து படிச்சு பாருங்க, 1948 அதுக்கு 9 தடவை நம்ம திருத்திருக்கோம். ஃபேக்டரி ஆக்ட் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் கிடையாது. ஃபேக்டரிஸ் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்டோட அமெண்ட்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு அவர்களோட இதை திருத்திக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு. ஆனால் இதில் உள்ள நன்மைகள் தெரியாமலே போய்விட்டது. நீங்க வந்து வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்றால் இன்றைய தேதிக்கு வெளிநாட்டு மூலதனம் வந்தால்தான் பெருக்க முடியும் இல்லையா, அது வேற வழியே கிடையாது. அப்போ வெளிநாட்டு மூலதனம் வரும்போது அவர்கள் சில விஷயங்களை கேட்கிறார்கள், அதை நாம் செய்து தர வேண்டும் என்றால் 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யலாம் என்கிற ஒரு திருத்தம், அவ்வளவுதான். அதுல யாரை பாதிக்கிறது? இப்ப பெண்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து காலையில 7 மணி கிளம்புனா 8 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு வரும்போதே ராத்திரி 7 மணி ஆயிருது. சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற ஒரு பெண்ணு 7 மணிக்கு கிளம்பினாலே எனக்கு ராத்திரி 7 மணி ஆகுது, 12 மணி நேரம் வேலை இருந்தா நான் 8:30 வீட்டுக்கு திரும்ப? இது இயல்பான கேள்வி. இதுக்கு தீர்வு இருக்கு. எல்லா ஃபேக்டரியும் வெளியில இருக்கு, எல்லா ஃபேக்டரியும் அவர் ஒரு தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்து தர வேண்டியதானே. இப்ப இன்ஜினியரிங் காலேஜில் போற மாணவர்கள் வந்து எப்படி பஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகுது? இப்படி இது வந்து ஒரு சமரசமாக செய்திருக்க வேண்டிய ஏற்பாடு. ஆனால் எதற்காக சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளில் அவசரமாக இதை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும்? அந்த இடத்துல திமுக அரசு தவறு செய்து, அதாவது கான்சென்சஸ் உருவாக்கி தான் சில திருத்தங்களை கொண்டு வர முடியுது. 1923 இருக்கிற விஷயங்க, டெய்லி மேக்சிமம் ஒர்க்கிங் அவர் 8 மணி நேரங்கிறது 1923 இருக்கிற விஷயம். தூத்துக்குடியில் வந்து லாய்ட்ஸ் மில்லு, அப்புறம் வந்து மதுரையில் மீனாட்சி மில்ல பசுமுண்டேவர் நடத்திய போராட்டங்கள், இதெல்லாம் வரலாற்றில் பதிவில் இருக்கிற விஷயம். அப்போ தொழிலாளர் வர்க்கம் என்ன நினைக்கிறது, நம்ம போராடி பெற்ற உரிமையை வந்து இவங்க வந்து திடீரென்று அபகரிக்கிறார்கள்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, இதில் சில நன்மைகள் இருக்கு, யார் வேணாலும் விருப்பப்படி செய்யலாம், இது எல்லாத்துக்கும் பொருந்தாது, தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது சர்வசாதாரணமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் 14 மணி நேரம் கூட ஆகும். அப்போ அவசரம் காட்டுவதன் அர்த்தம் என்னங்கிற கேள்வி வருது. அதாவது ஒரு ஆட்சி என்பது ஆரம்பத்தில் தான் ஹனிமூனா இருக்கும்,
அதுக்கு பிறகு அதுக்கு ஹனிமூன் கிடையாது, ஏராளமான விமர்சன கணைகள் வரத்தான் செய்யும். அப்ப விமர்சன கணைகள் வரும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் அல்லவா? அது அந்த ஆட்சிக்கான கடமை இல்லை. திமுக அரசு அந்த இடத்துல பிழை பண்ணுது இல்லை, அந்த சர்க்கிள் வருது இல்லை. அப்ப திருப்பி அதை வாபஸ் வாங்கும் போது சர்க்கிள் பெரிதா தெரியுது. திருமண மண்டபங்களில் மதுபான பரிமாறு, அதுவும் அதே கதை தான். எல்லா திருமண மண்டபங்களையும் மதுபானம் பரிமாறிட்டு தான் இருக்காங்க. ஆனா மண்டபம் வந்து அதுக்கு லைசன்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டணுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ அதுக்கான கான்சென்சஸ் உருவாக்கவே இல்லை. பொது விவாதம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜனநாயகத்தில் அதிரடியாக எதை செய்தாலும் அதற்கு எதிர்ப்பு வரும். அப்படி செய்ய முடியாது, இம்பாசிபிள். அது சர்வாதிகாரத்தில் தான் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ திமுக ஆட்சியில் அந்த தவறு இப்போ வரிசையாக நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் இல்லையா? அதுவும் குறிப்பாக 2024 தேர்தலுக்கு முன்னாடி சர்க்கிள்கள் கூடிக்கொண்டே போகிறது. அதே நேரத்தில் இது மாதிரியான ஆடியோக்கள் அல்லது இன்னும் வீடியோக்கள் இருக்கா நமக்கு தெரியாது, அதெல்லாம் வரப்போகுது. அப்போ அரசுக்கு நெருக்கடி கூடுகிறது, இதை நாம் கண்ணால் உணர முடிகிறது. வருமான வரித்துறை சோதனை பத்தி கேட்டேன், அது நெருக்கடியில ஒரு பகுதி தானே. அது வருமான வரித்துறை, நான் ஒரு வருமான வரி வழக்கறிஞராகவும் நான் இதை சொல்றேங்க. வருமான வரித்துறை சோதனை என்பது முதலில் வந்து ஒரு சர்வே எடுப்பார்கள். இந்த சர்வேயில் வந்து வரிக்கு தப்பிய வருமானம் இருப்பதாக வருமான வரித்துறை கணக்கு போட்டால் சோதனை நடக்கும். சோதனை நடத்துவதின் நோக்கம் எஸ்கேப்டு இன்கம் என்று சொல்லப்படுகிற வரிக்கு தப்பிய வருமானத்தை கணக்குக்கு கொண்டு வருவது. அதற்கு பிறகு சோதனை. வருமான வரித்துறை சோதனைக்கும் சிபிஐ சோதனைக்குமான வித்தியாசம் என்னன்னா, அந்த வாரண்ட் சைனிங் அத்தாரிட்டி. சிபிஐ விசாரணைனா வாரண்ட் சைன் பண்ணும் போது கோர்ட்டுக்கு போய், சிபிஐ கோர்ட்டுக்கு போய் நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணித்தான் வாரண்டை வாங்க முடியும். வருமான வரித்துறையில் அப்படி கிடையாது. அவர்களது உயர் அதிகாரியே வாரண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துருவார். எனவே வருமான வரித்துறை சோதனை நடத்துவது எளிது, ஏனென்றால் வாரண்ட் பிறப்பிக்கிற அதிகாரம் அவர்களிடமே இருக்கிறது. எனவே அது பயன்படுத்தப்படுகிறது. பல நேரங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு நிறுவனத்தின் கடமை என்னவென்றால், வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டால் அவர்களது பதிவேடுகளை வந்து அவர்கள் வெளிப்படையாக வைத்திருக்க வேண்டியதுதானே. அதுக்கு தானே வந்து அவர்களோட ஏராளமான கணக்காளர்கள் இருக்கிறார்கள். எஸ்கேப்டு இன்கம் அரைவு பண்ணா இதற்கு அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? ஒரு 100 கோடி ரூபாய் எஸ்கேப்டு இன்கம்னா 100 கோடி ரூபாய் எஸ்கேப்டு இன்கத்துக்கு வந்து ஒரு வருமான வரி, அதற்கு வந்து ஒரு அபராதம், அதற்கு ஒரு வட்டி, இதெல்லாம் போட்டு ஒரு அமௌண்ட் டேலி பண்ணுவாங்க. அந்த அதற்கு எதிர்த்து மேல்முறையீடு போவாங்க. அது ஒரு கமிஷனர் அப்பீல் ஸ்டேஜில் நிற்கும், அல்லது ட்ரைபுனல் ஸ்டேஜுக்கு போகும், அல்லது வந்து கோர்ட்டுக்கு வரும், டிசியாக வரும், டாக்ஸ் கேஸாக வரும். இது வழக்கமான ஒரு நடைமுறை தான். இப்போ ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது இந்த சோதனை, இந்த இப்போது நடந்த இந்த ரெய்டு என்பது சர்ச் அண்ட் சீசர். இந்த ரெய்டுக்கு முன்னால் ஒரு பெரிய அளவுக்கான சர்வே நடந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இப்போ பொருத்தமானதுனால, அதாவது போலி ஆடியோ வந்ததுக்கும் வருமான வரித்துறை சோதனைக்கும் பொருத்தமாக இருக்கிறதுனால ரெண்டையும் முடிச்சு போட்டு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அது அப்படி அல்ல. முன்பே வந்து சர்வே நடத்தின பிறகுதான் இது சோதனைக்கே போக முடியுங்க. ஏன்னா நான் இது மாதிரியான டிஃபென்ஸ் வழக்குகள் ஆஜராகும் போது ஃபர்ஸ்ட் அட்டாக் எது மேலே வைப்போம்னா, இந்த சோதனைக்கு முன்னால் நடந்த சர்வே மற்றும் வாரண்ட். இதைத்தான் வந்து நம்ம கிளையண்ட் சார்பாக பேசும்போது அதைத்தான் நாங்கள் பேசுவோம். அப்போ வருமான வரித்துறை சார்பாக ஆஜராகிற வழக்கறிஞர்களிடமோ அல்லது அதற்கு எதிர் வழக்காடுகிற வழக்கறிஞர்களிடமோ கேட்டால் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்வார்கள். ஜி ஸ்கொயர் நிறுவனம் தவறிழைக்கவில்லை, தவறிழைத்தது, அதெல்லாம் என் வாதம். வருமான வரித்துறை சோதனை என்பது பெரிய நிறுவனங்களுக்கு வரத்தான் செய்யும், அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு அரசியல் தொடர்பு இருக்கும்போது, அதே நேரத்தில் இருந்து வேறு அரசியல் பரபரப்புகள் வரும்போது ரெண்டும் முடிச்சு போட்டு பார்க்க முடியும். திமுக வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதாவது சித்தாந்த எதிரிகள் என்று ஆகிவிட்டது. இங்கு தமிழ்நாட்டு சித்தாந்தம் வேற. இந்த சித்தாந்தத்தில் நமக்கு வந்து இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு இடமே இல்லை, வலதுசாரி சித்தாந்தத்துக்கு இடமே இல்லை என்றாகும்போது இயல்பாக சித்தாந்த எதிரிகளுக்கான சில பலங்கள் அதிகம். காரணம், மத்திய அரசு அவர்களிடம் இருக்கிறது, மத்திய அமைப்புகள் அவர்களிடம் இருக்கிறது. நடப்பு அரசு தான் வந்து கவனமாக இருக்க வேண்டும், இது மாதிரியான புகார்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், புகார்களுக்கு இலக்கானவர்களை களை எடுக்க வேண்டும். உதாரணமாக பிடிஆர் தியாகராஜன் மீது புகார்கள் வந்திருக்கின்றன, அவர் ரெண்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்றால், ரொம்ப எளிதாக இதை வந்து பொதுமக்களிடம் இது வந்து ஒரு தவறான செய்தி என்பதை நிரூபிப்பதற்கான வழி என்ன? சுதந்திரமான நேர்மையான ஃபோரன்சிக் விசாரணை தானே, அதை செஞ்சுட்டு போக வேண்டியது. அதில் என்ன பெரிய சிரமம் இருக்கு? அது பார்க்கும்போதே தெரியுதுங்க, டாக்டர்டு வீடியோன்னு, டாக்டர்டு ஆடியோன்னு கிளிப்பில் எல்லாத்துலேயும் கட்டு இருக்கு. அப்போ வந்து நீங்கள் ஃபாரன்சிக்கு போய்
ஒரு கோர்ட் ஆணையோட வந்து அண்ணாமலைக்கு கோர்ட் ஆணையை சர்வ் பண்ணி நீ ஒரிஜினல் ஆடியோவை கொடு, ஒரிஜினல் ஆடியோ சோர்ஸை கொடுங்க என்று ஆணை வாங்கினாலே போச்சா, தீர்ந்து போச்சு அதோட பிரச்சனை. அப்படி ஏன் செய்ய மறுக்கிறார்கள்? இது வந்து எனக்கு இருக்கிற சந்தேகம். அதாவது எங்க காலத்துல இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது, நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும்போது நீதிமன்றம் நம்மிடம் இருக்கிற ஆவணங்களை கேட்கும். பல நேரங்களில் நாங்கள் அதற்காக வந்து கோப்புகள் தயாராகவே வைத்திருப்போம். எனக்கு நன்றாக நினைவு தெரிந்துங்க, ஒரு பழைய உள்துறை செயலாளர் ஒருவர் அவருடைய பேச்சை வந்து ஆடியோ பதிவு செய்து அந்த ஆடியோ பதிவை வந்து அப்படியே எழுத்து வடிவமாக்கி நாங்கள் போட்டோம். அது குறித்த வழக்கு வரும்போது அந்த பழைய ஆடியோ பதிவை கேட்டாங்க. 8 வருஷம் கழிச்சு நான் அதை கொண்டு போய் கொடுத்தேன். சம்மந்தப்பட்ட உள்துறை செயலாளர் பதவி வழங்கினார். அதுக்கு பிறகு அன்பார்ச்சுனேட்லி அவரோட மரணம் நடந்து விட்டது. எதற்காக அது தனியான ஒரு விஷயம். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், அப்படியான ஒரு கோர்ட் ஆணை என்பது பிறப்பிக்கப்பட வேண்டும். உதாரணமாக இதில் 2 ஆடியோ இருக்கு. 2 ஆடியோலையும் நமக்கே நல்லா தெரியுது 26-30 செகண்ட் ஆடியோ தான். அப்போ ஒவ்வொரு ஆடியோவிலையும் இன்னும் நிறைய நேரம் இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் சோர்ஸ் இருக்கு இல்லையா? அது டெலிஃபோன் கான்வர்சேஷன் மாதிரி தெரியல, செல்போன்ல பேசின மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஏதோ பொது வெளியிலயோ அரங்கு கூடத்திலயோ பேசுன பேசின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டோன் டிஃபரன்ஸ் வருது ஒவ்வொரு கட்லையும், பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்ல. அப்போ அதோட அந்த ஒரிஜினல் சோர்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? யார் வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு இருக்குல்ல. ஆனால் இங்க என்ன ஆகுது, கவர்னர்ட்ட போய் மனு கொடுக்கறாங்க, தியாகராஜன் நிரூபிக்க வேண்டும் என்கிறார்கள். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி நிரூபிப்பாரு? நிரூபிக்கப்படுவரை அனைவரும் நிரபராதிகள், இதுதான் நம்ம நாட்டோட சட்டம். குற்றம் சாட்டியவர்கள் யாரு அலிகேஷன் சொன்னாங்களோ அவங்க தானே நிரூபிக்கணும். இதுவே வந்து அடிப்படையிலேயே மாறுதலா இருக்கு. அப்போ இயல்பாக வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஆணையை வாங்கி அண்ணாமலைக்கும் மற்றவர்களுக்கும் வந்து அந்த யாரெல்லாம் போட்டாங்களோ அவர்களுக்கும் அந்த ஆணையை கொடுத்து நீங்க ஒரிஜினல் சோர்ஸ் கொடுங்க, நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து நாங்க வந்து சுதந்திரமான ஃபோரன்சிக் விசாரணை நடத்துறோம், தடை அறிவியல் சோதனைக்கு உட்படுத்துறோம், நம்மட என்ன வசதி இல்லையா, தொழில்நுட்பம் இல்லையா என்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வரும். இல்லை என்றால் இந்த 2 ஆடியோவுக்கு பிறகு அப்படியே இது அமுங்கி இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு ஆடியோவோ இன்னொரு வீடியோவோ வரும். ஒரு வீடியோ கூட இல்லை, பல வீடியோக்கள் கூட வரலாம். அப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல அது வெளியிடும் போது வந்து இதற்கெல்லாம் நேரம் இருக்காது, இந்த பரபரப்புக்கெல்லாம் நேரம் இருக்காது. எனவே இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தின் துணையோடு சட்டத்தின் துணையோடு இரும்பு கரங்கொண்டு அடக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் வெறும் மறுப்புரை மட்டுமே வந்து பதிலாகாது. காரணம் அது வந்து சந்தேகத்தை தான் கூட்டும். தியாகராஜன் மறுப்புரையை திமுக சார்புடையவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவ்வளவுதானே. எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ள போகிறாரா, அண்ணாமலை ஏற்றுக்கொள்ள போகிறாரா? இல்லையே. ஆனால் ஒரு 3வது சுதந்திரமான அமைப்பு உள்ள வரும்போது அதற்குரிய வேல்யூ கூட, இப்ப எங்களோட அச்சு ஊடக காலத்துல நாங்க அப்படித்தான் இருந்தோம். எனது அனுபவத்தில் இருந்துதான் நான் இதை சொல்கிறேன். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.